எல்லோருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுவிட்டு கிரிவலம் சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்கிறாங்க. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலத்தை மேற்கொண்டிருக்காங்க. திருவண்ணாமலையின் கிரிவலத்தின் போது நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் அம்பாளின் அம்சமாக சொல்லப்படுது. கிரகங்களின் அதிர்ஷ்டம் பெற்ற பௌர்ணமி நாட்களில் கடல் தன் இயல்பு நிலையில இருந்து மாறி சீற்றத்துடன் கொந்தளிக்குமாம். சூரியன் இருக்கும் ராசிக்கு ஏழாவது பௌர்ணமி நாட்களில் ராசியில் சந்திரன் இருந்து இருவரும் பார்த்து கொள்வதில் பௌர்ணமி யோகம் உண்டாகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நாம் கிரிவலத்தை மேற்கொண்டால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவலம் வந்தால் பாவம் முழுவதும் நீங்கிவிடும். மேலும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தையும் நமக்கு தோற்றுவித்துவிடும். வயதானவர்களும் உடல் நலிவுற்றவர்களும் வளம் வர வேண்டும் என்று நினைத்து மந்திரத்திலேயே பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் பௌர்ணமியை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தை மேற்கொண்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சும வழிவில் வளம் வருவதாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாளன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுமா? வருடத்தின் 365 நாட்களுமே மலை வளம் வரலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. பிறந்த நாள், திருமண நாள், மூத்தோர்களின் நினைவு நாள் என்று எந்த நாளுமே சிவபெருமான நினைத்து நாம் வளம் வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. திங்கக்கிழமை கிரிவலம் வரவேண்ட இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் நாம் கிரிவலம் வருவதால் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் களைகளில் தேர்ச்சியும் முக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் நமக்கு ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதாக பிறவி பிணி அகலும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவல பாதையானது 14 கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்க வேண்டும். இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி சிவபுராணத்தை நம்ம பாடிக்கொண்டே கிரிவலத்தை மேற்கொள்ளலாம். அப்பொழுது தான் கிரிவலம் வருவதற்கான பலனும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவலம் வரும்போது அங்கிருக்கும் சாதுக்களும் தியானம் செய்வது சிறப்பான ஒன்று. சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் தியானம் கொடுப்பதன் மூலம் நமது பாவங்கள் அகலும். கிரிவலம் செய்வதால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி நாட்களில் கிரிவலத்தை மேற்கொள்வதால் சிவனுடன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பார்வதி தேவி வரைந்த குழந்தையின் சித்திரம் மிக தத்ரூபமாக இருந்தது. அதை சித்திரத்தின் மீது தனது மூச்சு காற்ற படம் செய்து சிவபெருமான் உயிர் கொடுத்திருக்காரு. உயிர் பெற்ற குழந்தையை தவிழ்ந்து பார்வதி தேவியும் மகிழ்ந்திருக்காங்க. சித்திரத்தால் உருவாக அந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என பெயர் வச்சிருக்காங்க. அவ்வாறு சித்திரகுப்தன் மலர்ந்த நாள் தான் சித்திரை மாதம். சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி திதியாகும். பின்னர் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தனாக பிரம்மாவால் நியமிக்கப்பட்டிருக்கார். இதுவே சித்ரா பௌர்ணமி உருவான வளராறு அப்படின்னும் சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு பெற்ற சித்ரா பௌர்ணமி விழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் மூலவர் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் அம்மன் சன்னதி எதிரே உள்ள சித்திரகுப்தன் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்த அண்ணாமலையார் அம்பிகைக்கும் மற்றும் சித்திரகுப்தரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே சென்றிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று மலையே மகேஷன் என்று போற்றப்படும் 14 கிலோமீட்டர் தொலைவுள்ள அண்ணாமலையை பக்தர்கள் கிரிவலம் வந்துவிட்டு வழிபட்டிருக்காங்க. பக்தர்களின் கிரிவலம் வியாழக்கிழமை இரவு தொடங்கி இடைவிடாமல் இன்று அதிகாலை விடிய விடிய நடைபெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது. ஓம் நமச்சிவாயா என்னும் ஐந்திடத்து மந்திரத்தை உச்சரித்தபடி பக்தர்கள் சென்றிருக்காங்க.
ஆதி அண்ணாமலையார் கோவில், திருநீர் அண்ணாமலையா மற்றும் அஷ்டலிங்கங்கள் உள்ளிட்ட கோவில்களில் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. வெயில் சுட்டரித்தும் அதை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சுமார் 1,000,000 பக்தர்கள் கிரிவலம் சென்றிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை உருவானதற்கு ஒரு புராண கதையே இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர்கள் என்று போட்டி ஏற்பட்டது. சிவபெருமானிடம் இருவரும் முறையிட்டிருக்காங்க. சிவபெருமான் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று தெரிவித்திருக்காரு. ஜோதி பிளவாக சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. அந்த ஜோதியே நெருப்பு மலையாக மாறியதான். இதுவே கோவிலின் பின் அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லப்படுது. சிவனின் அடிமுடியை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்ததான். திரும்பி வந்து பார்க்கும்போது சிவபெருமானிடம் ஒப்பு கொண்டிருக்காரு. அடுத்ததாக பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அது முடியாது என தெரிந்தவுடன் திரும்பி வந்து தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து சிவபெருமானுடன் தான் தங்களது முடியை கண்டேன் என பொய்யுறுத்திருக்காரு. பிரம்மன் பொய் சொன்னதும் அறிந்த சிவபெருமான் உனக்கு பூமியில பூஜையோ கோவிலோ கிடையாது என்று சாபமிட்டிருக்காரு. விஷ்ணு உண்மையை கூறியதால் தனக்கு சமமாக பூமியில கோவிலும் பூஜையும் கிடைக்க வரமளித்திருக்காரு. பொய் சொன்ன தாளம்பூவை தனது தீண்டக்கூடாது என்று சாபமிட்டிருக்காரு. இதனால தான் இன்றுமே சிவதலங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிருகு முனிவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கி வந்திருக்காரு. அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையைப் போல பிரிவது போல ஒரு லீலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அவள் இந்த தலத்தில் அவருடன் மீண்டும் இணைய தவம் இருந்திருக்காரு. அவளுக்கு காட்சி தந்த சிவன் தனது இடது பக்கத்தில் ஏற்று அத்தனாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு. பிருகு முனிவர் உண்மையே உணர்ந்திருக்காரு. இந்த நிகழ்வு ஒரு சிவராத்திரி நாளில் நடந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. இவ்வாறு சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்தும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய தலம்தான் இந்த திருவண்ணாமலை. கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு பெற்றிருக்கு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மலைதான் இந்த தலத்துக்கு மிகப்பெரிய புனிதமானதாக கருதப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது புகழ்பெற்றது. இந்த மலையை லிங்கமாக கருதி சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லோருமே வழிபட்டிருக்காங்க. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை இருக்கிறதா சொல்லப்படுது. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார்பர யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்ந்திருக்கு. இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாகவும் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. கிரிவலம் செல்லும்போது எங்காவது துவங்கி எங்காவது முடியக்கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. இந்த கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே 8 லிங்கங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். இந்த லிங்கங்களை வணங்கி மலையை ஒட்டி பக்கம் செல்லக்கூடாது. இடது பக்கமாக தான் செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்கள் நடந்து வருவாங்க. அவர்கள் தான் நம் மனதில் இருப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கொண்டே செல்லக்கூடாது. இறைவனை நினைத்தபடி அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டு நாம் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து நம்ம கைக்குப்பி வணங்க வேண்டும். இந்த திருவண்ணாமலையில் கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டிருக்கு. தெற்கே திருமணஞ்ச கோபுரம் 157 அடி உயரம் கொண்டிருக்கு. தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம். மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கு. வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் மலிந்த கோவில் இது அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த கோவிலின் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்குது. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1,000 தூண்கள் கொண்ட 1,000 கால் மண்டபம், இதன் அடியில் பாதாளலிங்கம், செப்புலிங்கம், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் அப்படின்னே சொல்கிறாங்க. கோவிலின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய தீர்த்தங்கள் இருப்பது மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.